வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி பேச போகிறது சொத்து சிக்கலை ஐந்து வகையாக நான் பிரித்திருக்கிறேன். அந்த ஐந்து வகையில் ஒரு மூன்று வகையை முதல் இரண்டு வீடியோக்களில் நான் பதிவிட்டு விட்டேன். இப்பொழுது நான்காவது சிக்கல் ஹக்கு பாத்தியது. ஹக்கு விடுதலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹக்கு என்றால் உணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். உணர்வு, உணர்ச்சி, எமோஷன். மனிதன் எமோஷனல் பீயிங். அவன் ஹியூமன் டூயிங் கிடையாது. எமோஷனல்ஸ், அவன் வாழ்க்கையை எமோஷனல் தீர்மானிக்குது. அந்த எமோஷனல் தீர்மானிப்பதில் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன உணர்வுகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது, அது அவர்களுக்கு தீர்மானிக்கிறது. மிகப்பெரிய உணர்ச்சி, மிகப்பெரிய சக்தி உடம்பால் வெளிக்காட்டப்படுகிறது. ஃபீலிங்ஸ், திங்கிங், சிந்தனைகள் என்பது மூளையிலிருந்து வருகிறது. ஃபீலிங்ஸ் என்பது ஐம்புலன்களிலிருந்து வெளிப்படுகிறது. கண், வாய், மூக்கு, உடலிலிருந்து வெளிப்படுகிறது. திங்கிங் எலக்ட்ரிக் எனர்ஜி, ஃபீலிங் மேக்னெட்டிக் எனர்ஜி, காந்தம் போல் இழுக்கும் ஃபீலிங்ஸ். அப்போ என்னெல்லாம் ஃபீலிங் இருக்கு? அதிகமாக காமம் என்பது ஒரு பெரிய ஃபீலிங், பெரிய உணர்ச்சி. அப்படியே விதையுள்ள படுத்து தூங்குது. பல சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு அந்த உணர்ச்சி ஆழ்ந்து வேலை செய்கிறது. அது ஒரு குண்டலினி எனர்ஜி, அது மிகப்பெரிய எனர்ஜி, அது மிகப்பெரிய சக்தி, பேராற்றல் அது. அப்போ அது வந்து தீர்மானிக்குதா அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். சரியாக தீர்மானித்தால் பிரச்சனை இல்லை, 10 ரூபா 100 ரூபா மாறும். நெகட்டிவான எனர்ஜியில் போயிட்டீங்கன்னா அது இருக்கிறதும் போயிடும். அப்போது நடுநிலைமையோடு யோசித்து பாருங்கள், சரியாக தீர்மானிக்கிறோமா அப்படின்ட்டு. மிக அடிப்படையாக இந்த காம உணர்ச்சி ஒரு ஆணுக்கு பெண்பாலும் பெண்ணுக்கு ஆண்பாலும் இருக்கின்ற விஷயத்தால் அது அப்படியே காதல் அன்புணர்ச்சியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. காதல் உணர்ச்சி தான் அன்புணர்ச்சியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அன்புணர்ச்சி காமமாகலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை, அது அன்புணர்ச்சியாக பரிணாமம் அளிக்கிறது. அப்போ அதில் அன்புணர்ச்சி கிடைக்கிறதா, அன்புணர்ச்சியால் முடிவெடுக்கிறார்களா என்று பாருங்கள். ஒரு சொத்தை வாங்கும் பொழுது, சொத்து சிக்கல் வரும் பொழுது, சொத்தை அப்போ விற்கும் பொழுது, சொத்து சம்மந்தம் சொற்றை கொடுத்து பொசஷன் எடுக்கும் பொழுது, சொத்திலேயே வாழும் பொழுது இந்த உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியம். அன்பும் காதலும் மிக தலையாய உணர்ச்சிகளாக இருக்கிறது. அதற்கு பிறகு சந்தேகம் கோபம் பயம் இதெல்லாம் மிக மோசமான உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ். இதனால் சிதைவுகள் ஏற்படுகிறது. சொத்தில் சிதைவுகள் ஏற்படுது, வாழ்க்கையில் சிதைவுகள் ஏற்படுது. சந்தேகம் கோபம் இந்த உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சிகளால் சொத்துக்கள் விற்கப்படுகின்றன, சொத்துக்கள் ஆளப்படுகின்றன, சொத்துக்களில் தவறுகள் நடக்கின்றன, முறையற்று போகிறது, அதீத நம்பிக்கை உருவாகிறது, அல்லது அதீத நம்பிக்கை இன்மை உருவாகிறது. ஹக்கு பாத்தியதை நான் என் அண்ணனை நம்பினேன், அவன் இந்த வழக்கை பார்த்து கொள்வான், எனக்கு விவரம் தெரியாது என்ற அண்ணன் தம்பியும் கையெழுத்தை போட்டு சொத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டான். நம்பினேன்,
சந்தேகமே படவில்லை அன்புணர்ச்சியால், சந்தேகமே படவில்லை அன்புணர்ச்சியால். கடந்த காலத்தில் அண்ணன் செய்ததை நினைத்து இனியும் அப்படித்தான் செய்வார் என்று நான் நினைத்தேன். என் கூட பிறந்த என் அக்கா தங்கச்சியான எனக்கு இப்படி பண்ணிடுவா அப்படி நான் நினைக்கவே இல்லை. பணம் வந்தோன்னே ஆளே மாறிட்டாங்க. எனக்கு நான் பணம் கொடுத்தேன், உன் பெயரில் இப்பொழுது வாங்கிக்கொள் சொத்தை. நான் வெளிநாட்டில் இருந்து வந்த பிறகு எனக்கு எழுதி கொடு என்று சொன்னேன், கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொன்னால் தற்பொழுது என் அக்காவே எனக்கு எழுதி தர மாட்டேன் என்கிறாள். என்னுடைய சொத்து, நான் கொடுத்த பணம், என் பணம். நான் இப்படி அன்பால் நம்பிக்கையால் செய்துவிட்டேன். 20 ஆண்டு காலமாக அவருடைய வீட்டில் நான் குடியிருக்கிறேன். அந்த வீட்டில் எந்தவித சிக்கலும் இல்லை. எனக்கு விற்கிறேன் என்றார், நான் நம்பினேன். அவர் கேட்ட தொகையில் பகுதி தொகையை பல லட்சங்களை கொடுத்து விட்டேன். அப்பொழுதுதான் சொல்கிறார், இந்த பத்திரம் ஒரு இடத்தில் அடமானத்தில் இருக்கிறது என்று. அவரை என்னால் கோபித்து கொள்ளவே முடியவில்லை, சண்டையிட முடவில்லை, பணத்தை திருப்பி வாங்க முடியவில்லை. பாடாய்ப்படுகிறேன், தவியாய் தவிக்கிறேன். ஒரு கடை, ஒரு வியாபாரம், கணக்கு முழுக்க அண்ணன் பேரிலே இருக்கிறது. தம்பி அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். தம்பிக்கு என்ன வருகிறது, நான் வேலை செய்வதால் தான் எங்கள் அண்ணன் பணக்காரன் ஆகி கொண்டே இருக்கிறான். ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர், மார்க்கெட்டிங் ஹெட், நாம் விற்றுக்கொண்டே இருந்தால் இவர் பெரிய ஆளாகிவிடுவார். தனக்குள்ளேயே ஒரு ஹக்கு உருவாகிறது, எதிர்மறை உணர்ச்சிகள் உருவாகிறது, பொறாமை. மனிதன் தான் முன்னேற வேண்டும் என்று ஒருவன் நினைத்து விட்டால், நான் முன்னேற வேண்டும் என்று ஒரே ஒருவன் தான் உழைத்து முன்னேற வேண்டும் நினைத்து விட்டாலே, முன்னேற வேண்டும் என்று நினைக்காத சுற்றி இருக்கின்றார்களே அவர்களுக்கு இயல்பாக பொறாமையை நீங்கள் தான் விதைக்கிறீர்கள். பொறாமை விதையை யார் விதைக்கிறது? யார் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் இந்த பகுதியிலே பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் பொறாமை விதையை விதைத்து விடுகிறார். பா, எல்லாம் கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, நாம் தான் காரணம். நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நான் மேலே போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, இயல்பாகவே பக்கத்தில் இருக்கின்றவர்களை பொறாமை விதைப்பதற்கு நாம் தான் காரணம். மனிதனுக்கு பொறாமை நேச்சர், மனிதனுக்கு அது கெட்ட குணம் அல்ல, அது விஷத்தன்மை உள்ளதுதான், அது டாக்ஸிக் தான், அது விஷம்தான். ஆனால் அது இயல்பானது, அது விஷம்தான், அது இயல்பானது. அப்போ ஒரு சொத்தில், ஒரு சொத்து வாங்குகிறார், அந்த வாங்க போகிறார் என்றவுடன் அந்த சொத்திலே ஒரு வில்லங்கம் இருக்கிறது, வாங்கட்டும் மாட்டட்டும் மறைத்து விடுவார்கள். அல்லது ஒரு சொத்தை விற்கப் போகிறார், இவர் விற்றுவிட்டால் இவர் கையில் பல லட்சங்கள் கிடைத்துவிடும், பல லட்சங்கள் கிடைத்துவிட்டால் இவன் திமிராகி விடுவான், இவன் திமிராகிவிட்டால் நம் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டான். அதனால் இந்த சொத்தில் இருக்கின்ற வில்லங்கத்தை வாங்குபவரிடம் நேரடியாக போய் நாம் சொல்லிவிட வேண்டும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இடம் வாங்கும்பொழுது அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு அடிக்கடி போவேன், ஏன்னா அவனுக்கு ஆவாதவன் எவனாவது கண்டிப்பாக வருவான், பொறாமை பிடிச்சவர்கள் இருப்பார்கள், தகவல்கள் தருவார்கள், அதிலிருந்து நாம் உண்மை என்ன என்று அலசி பார்த்து ஆய்வதற்கு இயல்பாகவே
ஒரு தோது இருக்கும் என்று நாங்கள் ஏற்று பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த இதனால் வருகின்ற பிரச்சனைகள் கணவனுக்கும் மனைவிக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தம்பி அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் தம்பிக்கும் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தங்கைக்கும் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கும் பின்னாடி வீட்டுக்காரருக்கும் எனக்கும் இப்படி மனிதனை மனி சுற்றியிருக்கிற மனிதர்களால் வருகின்ற பிரச்சனைகள் அதிகம். ஒரு சொத்தை அவர் விற்கப் போகிறார், விற்பதை தடுக்கணும், அல்லது ஒரு மதில் சுவர் கட்டப்போகிறார், தடுக்கணும், வேண்டுமென்றே வசதி உரிமை வழக்கமே போடுவது, தேடி போய் எனக்கு எனக்கு அது பொது கக்குசுன்னு கா வரணும், எனக்கு இப்போ கால்வா தண்ணி வரணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கால்வா தண்ணியில், என் மரம் பாதிக்கு, ஏதாவது ஒரு அதாவது என்ன பண்ணுவார்கள், அக்கு பார்த்து இது உள்ளவர்கள் நேரடியாக இதுதான் பிரச்சனை என்று சொல்ல மாட்டார்கள், உங்களை குறை சொல்வார்கள், எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு இது வேண்டும் என்று நீடை சொல்ல மாட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய டாக்ஸிக்கான விஷயம். உங்களை பார்த்தவுடன் முகம் இப்படி சிரிக்காமல் இப்படி சிரிக்கும், இப்படி கீழே இறங்கியிருக்கும், கண்டிப்பாக இது கீழே இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கண்டுபிடித்து விடலாம். உங்களை சந்தித்து நீங்கள் ஒரு நாங்கள்லாம் ஒரு நீங்கள்லாம் ஒரு இடம் வாங்கிட்டானா மாப்பிள்ளை புறாமையாக இருக்கடா அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம், வாங்கிட்டடா அப்படின்ட்டு. அது அந்த நேரம் இருக்கிற நேச்சுரல் ஜெலிசி, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அதோட அடுத்த கிளம்பி போயிடும் அடுத்த வேலையை பார்த்து. ஆனால் வாங்கிட்டேன் அப்படின்னாங்கன்னா நம்பாதீங்க, அவங்களாம் பெரிய வேஷம். ஆக இப்படி உணர்ச்சி சிக்கல்களால் இருப்பவர்கள், ஹக்கு சிக்கல்களால் மாட்டிக்கொள்பவர்களால் உருவாகும். அப்போ ஜாக்கிரதையாக இருங்க, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அவங்க கையில் கொடுக்காதீங்க, சொத்து விஷயங்களை அவர்களிடம் கொடுத்து அனுப்பாதீர்கள், அந்த வேலைகளெல்லாம் அவர்களும் செய்ய சொல்லாதீர்கள், அவர்களை அங்கிருந்து நகருங்கள். ஒரு விஷத்தன்மை உள்ள இடத்துல இருக்கிறீங்க, அங்கேருந்து நகருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு வளர்ச்சி கிட்டும் இல்லடிக்கிட்டார். அதனால் ஹக்கு பாத்தியதை சொத்துக்களில் வைத்து கொண்டு பெரிய பெரிய கணவான்கள் கோமான்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்குவதே கிடையாது. அதனால் வந்து முதல்ல சொன்ன என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, டாக்டிக் பிரச்சனையாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பிரச்சனையாக இருந்தே, அக்குப்பாத்தியதை நிலப்பிரச்சனை கிடையாது. என்ன சார் இவ்வளோ நேரம் பேசிட்டு நிலப்பிரச்சனைட்டு, இது அக்குப்பாத்தியதை நிலப்பிரச்சனை கிடையாது. நிலத்தை கையாளுகின்ற மனிதனுக்கு இன்னொரு மனிதனால் வருகின்ற உணர்வு ரீதியான பிரச்சனை. அவன் நிலத்தில் காட்டுகிறான், அவன் நிலத்தில் அந்த பிரச்சனையை காட்டுகிறான். அப்போது அதனால் உங்களை சுற்றி நீங்கள் ஒரு சொத்து வாங்கினா உங்களுடைய என்விரான்மென்ட்டை, உங்கள் புறச்சூழல், நல்ல செரினிட்டி, நல்ல ஹக்காக இருக்கணும், நல்ல உணர்ச்சிகளை இருக்கிறதா இருக்கணும், அதற்கு ஏற்ற மாதிரி உங்களை ஆப்டிமைஸ் செய்து கொள்ளுங்கள். சுற்றி விஷக்காளானா இருந்துன்னா நீங்கள் என்ன ஆகுது, ஒன்றும் அவனை செத்து சா வேண்டிதான், ஏறவே முடியாது. அப்போ அந்த அந்த இடத்தை ஹக்கு இல்லாத நல்ல ஹக்கோடு பார்த்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியவிட்டு வைத்து கொள்ளுங்கள். கட்டுப்பாடை மீறுகின்ற எல்லா ஹக்குகளையும் அறுத்தெறிந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். புத்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், வேறு வழியே இல்லை, அதனால் இந்த கெட்டவங்க கூட நான் போய் சேர்ந்தேன் அப்படின்றது, நீ தனியாக காட்டில் இருக்கலாம் பா அப்படின்றார். ஆளே இல்லை அதனால் இவன் கூட இருந்தேன் அப்படின்ட்டு, அதனால் அப்படியெல்லாம் இது தேவையில்லை. அதனால் சொத்தில் ஹக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நிலம் உங்கள் எதிர்காலம், இது நான் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு, மொத்தம் 1100 பக்கங்கள், 1100 ரூபாய். நிச்சயமாக இதனை வாங்கி எனக்கு ஆதரவு கொடுங்கள். இது அமேசானில் கிடைக்குது, அமேசான் கிண்டிலில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இபுக்காக வாங்கி வாங்கி படித்து பயன்பெறுங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதுவதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், அவற்றுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்கள். www.paranjothipandian.in இது என்னுடைய இணையதளம். அந்த இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் செய்கின்ற வேலைகள், நான் கொடுக்கின்ற சேவைகள், நான் செய்கின்ற விற்பனைகள் எல்லாம் இருக்கிறது.
உங்களுக்கு எது நீடு ஃபில் ஆகுதோ அதற்கு என்னை பயன்படுத்தி எனக்கு ஆதரவை தாருங்கள். நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். அன்பும் நன்றியும் சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.